சமீப காலமாக ஆபாச படங்களை எடுப்பது இது சம்பந்தமான வழக்குகள் அதிகமான அளவில் பதிவு பண்ணப்பட்டு வருது அந்த வகையில் சமீபத்தில் ஒரு பிரபலமான பாலிவுட் நடிகையினுடைய கணவர் ஆபாச படங்களை தயாரித்து வெளியிட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இது தொடர்பாக அப்புறம் அந்த பிரபலமான நடிகை வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புகளே தெரிவிச்சிருந்தாங்க அந்த பிரபலமான நடிகை யார் என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆபாச படங்களில் தன்னை நடிக்க வச்சதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ஹிந்தி நடிகை வந்து சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காங்க தன்னுடைய கணவர் ஆபாச படங்களை தயாரிக்கல அப்படின்னு வாதிட்டு வந்த நடிகை ஷில்பா ஷெட்டிக்கு நடிகை ஷெர்லின் சோப்ராவனுடைய இந்த பேட்டி வந்து ஒரு மிகப்பெரிய அளவான பிரச்சனையை வந்து உண்டாக்கியிருக்கு ஆபாச படங்களை தயாரித்து மொபைல் செயலிகளில் வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட தயாரிப்பாளர் ராஜ்குந்த்ரா கடந்த ஜூலை பதினாறாம் தேதி மும்பை போலீஸாரால் கைது பண்ணப்பட்டிருக்காரு ஃபோட்டோ ஷூட்டிற்கே பிரபல நடிகைகள் பலரும் வந்து நிர்வாண குளத்தில் போஸ் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வெப் வெப்சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக ஓடிடி தளங்கள் ஆபாச வசனங்களையும் ஆபாச காட்சிகளையும் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படமாக்கிட்டு வராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விதமாகவும் வார்த்தைக்கு வார்த்தை ஆபாச வசனங்களை கொட்டியும் ஆபாச காட்சிகளை நிறைத்தும் கருத்து சுதந்திரம்ன்ற ஒரு பெயரில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த ஓடிடி படை எதிராக பெருகி வரக்கூடிய எதிர்ப்பு காரணமாகவே அதை கண்காணிக்கிறதுக்காக மத்திய அரசும் இப்போ தீவிரம் காட்டிட்டு வராங்க பாலிவுட் தயாரிப்பாளரும் நடிகை ஷில்பா கணவருமான ராஜ்குந்த்ரா ஆபாச படங்களை தயாரித்து அப்படின்ற ஒரு மொபைல் செயலி மூலமாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்து பல கொடிகள் வரைக்கும் வந்து சம்பாதிச்சுட்டு வரதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்திய மும்பை போலீசார் அவரை கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வந்து அதிரடியாக கைது பண்ணிருக்காங்க தன்னுடைய கணவர் ராஜ்குந்தரா எடுத்தது எதுவுமே வந்து ஆபாச படங்கள் இல்லை அப்படின்னும் எருடிகா படங்கள் அப்படின்னும் அது எல்லாமே வந்து சட்டவிரோதம் இல்லை அப்படின்னும் வந்து கணவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பிட்டு வந்தாங்க நடிகை ஷில்பா ஷெட்டி நடிகை ஷில்பா ஷெட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த விவகாரத்தில் ஷில்பா ஷெட்டிக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கோணத்திலையும் போலீஸார் வந்து விசாரணைகளை நடத்திட்டு வந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடிகை ஷெர்லின் சோப்ரா சமீபத்தில் வட இந்தியா மீடியாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கணும் ஆபாச பட நடிகையான ஷெர்லின் சோப்ரா தான் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கான காரணமே ராஜ்குந்த்ரா தான் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மேலும் தன்னை தவறான திசைக்கு வழிநடத்திய ராஜ்குந்த்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிட்டுகளை போட்டு ஆபாச நடிகை ஷெர்லின் சோப்ரா வந்து தயாரிப்பாளர் ராஜ்குந்த்ரா வந்து அவர் தான் இனி இது மாதிரி நடிக்க வச்சார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குந்த்ரா மேல பள்ளி சுமத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டுமின்றி அரை நிறுவனமாக நடிக்கிறதும் ஆபாச படங்களில் நடிக்கிறதும் கேஷுவலான ஒன்று தான் அதில் ஒன்றும் பெரிய தவறு கிடையாது ஏகப்பட்ட பாலிவுட்டின் முன்னணி நடிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா முழு நிறுவனமாக நடிச்சுட்டு வராங்க அப்படின்னு வந்து தன்னை ஊசு ஷெலின் சோப்ரா அந்த பேட்டியில் வந்து தெரிவிச்சிருக்காங்க தன்னுடைய மனைவி ஷில்பா ஷெட்டிக்கு உங்களுடைய கவர்ச்சி வீடியோக்கள் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்கள் ரொம்பவும் செக்ஸியாக நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு வந்து ஷில்பா ஷெட்டி பாராட்டினாங்க அப்படின்னு ராஜ்குந்திரா எங்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஷெரின் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பாலிவுட் இடத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை தொடர்ந்து ஏற்கனவே பலமாக வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்த ராஜ்குந்திராவிற்கு எதிராக ஷெரின் சோப்ராவனுடைய இந்த ஒரு பேட்டி வலுவான ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு பாலிவுட் படத்துல பேசப்பட்டு வருது இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க